ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சியான் விக்ரம் நடிப்பில் உருவாகிருக்கிற தங்கலான் படத்தோட கதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? சியான் விக்ரம் நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாக இருக்கிற படம் தான் தங்கலான். ஸ்டுடியோ கிரீன் நிறுவன தயாரிப்பில் பா ரஞ்சித் இயக்கத்தில் இந்த படம் மிக பிரமாண்டமாக உருவாகிருக்கு. இந்த படத்தில் சியான் விக்ரம் தன்னோட உடம்பை வருத்தி ஒரு பழங்குடியின கெட்டப்பில் மாசாக நடிச்சிருக்காரு. தங்கலான் மேக்கிங் வீடியோ, டீசர் வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு. கோலார் தங்க வயலை மையப்படுத்தி கதை அமைஞ்சிருக்குன்னு ஏற்கனவே தகவல் வெளியானாலும், இப்போது இந்த கதை குறித்த ஒரு முக்கியமான தகவலும் வெளியாயிருக்கு. 2018 கன்னட நடிகர் யாஸ் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்த KGF திரைப்படத்தோட கதைக்களமாக அமைஞ்ச கோலார் தங்க வயல் பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் தங்கலான் உருவாகிக்கிறதா கூறப்படுது. அதாவது 19 நூற்றாண்டில் இந்தியாவை ஆங்கிலேயர் ஆட்சி செய்த சமயத்தில் தங்களோட சொந்த நலனுக்காக கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ் பகுதியில் தங்கத்தை சுரண்டதுக்காக அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற பழங்குடியின மக்களோட நிலத்தை கையகப்படுத்த முற்படும் போது அவங்கள எதிர்த்து பழங்குடியின தலைவர் தைரியமாக போராடுறாரு. அந்த தலைவனை பற்றியும் அவரோட சேர்ந்து போராடின அங்குள்ள மக்களை பற்றியும் தான் இந்த படத்தில் காட்டியிருக்கிறதா கூறப்படுது. பழங்குடியினரோட போராட்டங்களை பற்றி அவ்வளவு தத்ரூபமாக அந்த காலத்துக்கேற்ற கெட்டப்பில் எல்லாரையும் நடிக்க வச்சு அதிரடி கலந்த ஆக்ஷன் படமாக உருவாக்கியிருக்காரு இயக்குனர் பா ரஞ்சித். இந்த படத்தில் விக்ரமோட மாளவிகா மோகனன், பார்வதி, பசுபதி, ஹாலிவுட் நடிகர் டேனியல் கால்டோகிரான்னு பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கடந்த ஜனவரி மாதம் வெளியாகும்னு கூறப்பட்ட நிலையில் படத்தில் சில காட்சிகள் மீண்டும் எடுக்கப்பட்டதால் ஏப்ரலுக்கு தள்ளி போச்சு. இப்போ ஏப்ரலில் தேர்தல் பிஸி இருக்குங்கிறதால தங்கலான் படம் மீண்டும் தள்ளிப்போகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி மற்றும் மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் இந்தியா முழுக்க வெளியிட இருக்காங்க. முடிந்தவரை இந்த படத்தை ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக படக்குழுவும் முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த படம் எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையணும்னு படக்குழுவும் விரும்புகிறதால இன்னும் சரியான ரிலீஸ் தேதி எதையும் வெளியிடலை. ஸோ லேட்டானாலும் தங்கலான் எல்லார் மனசுலையும் இடம்பெறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.